வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் தமிழ்நாடுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களில் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்ட இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோலோடு ரெண்டு ரெண்டு காப்பி கொடுப்பாங்க. இன்றைக்கிலேருந்து 9 டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் இந்த வாக்காளர் பட்டியல் நாங்கள் வைக்க போகிறோம். அதில் நம்ம வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் இருக்கிறதா அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா, புது வாக்காளர் நம்ம சேர்க்கணுமா ஃபார்ம் 6 மூலமாக, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வாக்காளர் டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் படி நம்ம மாநிலத்தில் 6,11,00,000 அப்ராக்சிமேட்லி ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் மேல் ஓட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 3 crores அண்ட் ஃபீமேல் ஓட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 3.10 crore அண்ட் தேர்ட் ஜெண்டர் 8,016 பேர் இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாகவே எலெக்ஷன் கமிஷனோட அபிப்பிராயம் என்னன்னாக்க, நம்ம புது வாக்காளர்கள் இதில் அவங்களோட பேரெல்லாம் சேர்க்கணும். யாராவது நம்ம வாக்காளர்களுக்கு பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம இல்லை பார்த்தா அதை திருப்பி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஏதாவது ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ், நம்ம ஒரு இடத்துலேருந்து முகவரி இன்னொரு இடத்துக்கு முகவரி மாற்றிக்கணும்னாக்க, அதுக்கும் நம்ம ஃபார்ம் 8 கொடுத்துட்டு நம்ம வாக்காளர் பட்டியலில் எங்கே நம்ம விரும்புகிறோமோ, எது நம்ம நார்மல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கிறதோ அதில் நம்ம பேரெல்லாம் சேர்க்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். அது தவிர இப்போ நம்ம 17 வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்குறதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம். ஆனால் இப்போது ஒவ்வொரு குவார்ட்டரில், சப்போஸ் January 1, 2024 18 வருஷம் இருக்கிறீங்கனாக்கா, இப்போ வாக்காளர் பட்டியலில் நாங்கள் சேர்த்துட்டு January 5ஆம் தேதி அது பப்ளிஷ் பண்ணுவோம். சப்போஸ் அது இல்லைனாக்க April 1ஆம் தேதி இல்லைனா July 1ஆம் தேதி இல்லைனா October 1ஆம் தேதி, எப்போ உங்களுக்கு 18 வருஷம் ஆகுதோ நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணால், ஒரு இளைஞர்கள் இதில் அப்ளை பண்ணால் அது நம்ம வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் சேர்க்குறதுக்கு நம்ம நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ மக்களோட ஒத்துழைப்பு நம்ம கேட்டுக்கொடுக்குறோம். இப்போ 17 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுனாக்க நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். 18 எப்போ எந்த குவார்ட்டரில் நமக்கு 18 வருஷம் பூர்த்தி ஆகுதோ அந்த குவார்ட்டரில் நம்ம பேர் ஆட்டோமேட்டிக்காக ERO அது இப்போவே அது இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருவாங்க. 18 வருஷம் ஆன உடனே சப்போஸ் April 1 நம்ம 18 ஆகுதா, ஆர் July 1 ஆகுதா, October 1 ஆகுதா, December 1 ஆகுதா, January 1 ஆகுதா, இது 4 வாட்டி இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் பார்த்தா வெறும் January 1ஆம் தேதிக்கு நம்ம 18 வருஷம் இருந்தால் தான் வாக்காளர் பட்டியலில் பண்ண முடியும். இப்போ 4 வாட்டி இருக்கிறது, அதனால் அத்தனை இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த வசதி நம்ம இது பண்ணலாம், அவைல் பண்ணலாம். ஒவ்வொரு BLO-கிட்டே அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ஓட்டிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷனில் இதுக்கு வாக்காளர் பட்டியலெல்லாம் இருக்கும், அதில் நம்ம பேர் இல்லாததில் பார்க்கலாம், இல்லைனாக்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அது தவிர நம்ம இலக்ட்ரானிக் இதில் கூட நம்ம வெப்சைட்லேயே போயிட்டு அவங்களோட பேர் இன்க்ளூஷன் டிலீஷன் ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் எல்லாருக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. அந்த அப்புறம் ஒரு ஆப்பும் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலமாக கூட நம்ம அனைவருமே இந்த என்ரோல்மெண்ட் டிலீஷன் ஷிஃப்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் எல்லாம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவைலபிள் பண்ணலாம்.